நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்முடைய மனக்கூறையை தீர்க்கிறதுக்கும் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிறந்த புகலிடமாக இருக்கிறது வந்து தெய்வ சன்னதிகள். ஸோ பல்வேறு வகையான தெய்வ சன்னதிகள் நம்ம தொடர்ந்து போயிட்டுருக்கோம். ஆனால் வந்து என்றைக்கு எந்த தெய்வ சன்னதிக்கு போனால் நமக்கு வந்து அருள் கிடைக்கும், நம்ம நம்ம நினச்ச வரம் கிடைக்கின்றது நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் போயிட்டுருக்கோம். பொதுவாக வந்து நம்ம பிறந்த கால கிரகம் மீது கோச்சார சந்திரன் எந்தெந்த கிரகத்து மேலே பயணிக்குதோ அந்த காரக கோயிலுக்கு போனால் அன்றைக்கி போனால் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிறந்த கால சூரியன் மீது சந்திரன் பயணிக்கிறதுனால சிவபெருமான் கோயிலுக்கு போனால் ரொம்ப அதிகமான நமக்கு அருளாசி கிடைக்கும். சந்திரன் மீது சந்திரனே பயணிக்கிறப்ப நம்ம அம்பாள் கோயிலுக்கு போகலாம், குலதெய்வ கோயிலுக்கு போகலாம், ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அது மாதிரி கேது மீது சந்திரன் போகிற அன்றைக்கி நம்ம விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அருகம்புள்ளலாம் வச்சு வழிபட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இது மாதிரி அந்த காரக கிரகங்களோட கோயிலுக்கு பிறந்த கால கிரகத்து மேலே சந்திரன் பயணிக்க நேரில் போய் நம்ம வழிபட்டுன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்முடைய மனக்கூறையை தீர்க்கிறதுக்கும் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிறந்த புகலிடமாக இருக்கிறது வந்து தெய்வ சன்னதிகள். ஸோ பல்வேறு வகையான தெய்வ சன்னதிகள் நம்ம தொடர்ந்து போயிட்டுருக்கோம். ஆனால் வந்து என்றைக்கு எந்த தெய்வ சன்னதிக்கு போனால் நமக்கு வந்து அருள் கிடைக்கும், நம்ம நம்ம நினச்ச வரம் கிடைக்கின்றது நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் போயிட்டுருக்கோம். பொதுவாக வந்து நம்ம பிறந்த கால கிரகம் மீது கோச்சார சந்திரன் எந்தெந்த கிரகத்து மேலே பயணிக்குதோ அந்த காரக கோயிலுக்கு போனால் அன்றைக்கி போனால் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிறந்த கால சூரியன் மீது சந்திரன் பயணிக்கிறதுனால சிவபெருமான் கோயிலுக்கு போனால் ரொம்ப அதிகமான நமக்கு அருளாசி கிடைக்கும். சந்திரன் மீது சந்திரனே பயணிக்கிறப்ப நம்ம அம்பாள் கோயிலுக்கு போகலாம், குலதெய்வ கோயிலுக்கு போகலாம், ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அது மாதிரி கேது மீது சந்திரன் போகிற அன்றைக்கி நம்ம விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அருகம்புள்ளலாம் வச்சு வழிபட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இது மாதிரி அந்த காரக கிரகங்களோட கோயிலுக்கு பிறந்த கால கிரகத்து மேலே சந்திரன் பயணிக்கிற நேரில் போய் நம்ம வழிபட்டுனா ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும்.